முழுமுதற்கடவுளாம் விநாயகப் பெருமான் அவர்களின் பாதங்களையும் வணங்கி எம்முடைய மானசீக குருவான காஞ்சி மகாபெரிவா அவர்களின் பாதங்களையும் வணங்கி அன்னை அம்பிகை அவர்களின் பாதங்களை வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பானது ஆடி மாதத்தின் முதல் நாள். ஆம், இந்த வருடம் ஆடி மாதத்தின் முதல் நாளானது ஞாயிற்றுக்கிழமை நன்னாளில் வருகிறது. பொதுவாக ஆடி ஞாயிறு வெகு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அவ்வாறு வெகு விசேஷமாக கொண்டாடப்படும் இந்த ஆடி ஞாயிற்றில் நாம் முதன் முதலில் நாம் இன்று தரிசிக்கக்கூடிய ஆலயமானது கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இயற்கை எழில் கொஞ்சம் சௌபர்ணிகா ஆற்றின் நதிக்கரையில் தான் இந்த மூகாம்பிகையின் ஆலயமானது அமைந்துள்ளது. மூகாம்பிகையின் ஆலயமானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஆலயங்களில் இந்த ஆலயமும் ஒன்று. மூகாம்பிகையின் ஆலயமானது முதன் முதலில் சுயம்பு லிங்கமாகத்தான் அன்னையானவள் தோன்றினாள். ஆம், அதன் காரணமாகத்தான் இந்த அன்னையை நாம் சுயம்பு லிங்கமாகவும் வழிபடுகின்றோம். அன்னையானவள் சுயம்பு லிங்கமாக உருவாகிய காரணத்தினால் அன்னையின் அந்த லிங்கமானது சிவபெருமான் மட்டுமே நம்முடைய கண்ணுக்கு தெரிந்தார். அன்னையானவள் அரூபமாகவே வீற்றிருந்தாள். அதன் காரணமாக ஆதிசங்கரர் லிங்கத்தில் உள்ள அன்னையை வெளிக்கொண்டு வருவதற்காக கடும் தவம் இயற்றினார். தவத்தின் பயனாக அன்னை மூகாம்பிகை ஆனவள் தோன்றினாள். ஆம், அவ்வாறு மூகாம்பிகை ஆனவள் தோன்றியதின் காரணமாக அன்னையானவள் மூகாம்பிகையாகவே காட்சியளித்ததின் காரணமாக ஆதிசங்கரர் மூகாம்பிகையின் உருவத்தை கொடுத்தார். இன்றளவும் நாம் அந்த உருவத்தை தான் நாம் கண்டு தரிசிக்கின்றோம். அன்னை மூகாம்பிகையில் உள்ள அந்த சுயம்பு லிங்கமானது ஸ்வர்ண ரேகையுடன் காட்சியளிக்கிறது. ஸ்வர்ண ரேகை என்பது அதாவது தங்க நிற கோடானது லிங்கத்தின் நடுவே உள்ளது. இந்த லிங்கத்தில்தான் முப்பெரும் தேவர்களும் வீற்றிருக்கிறார்கள். அதாவது சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் வீற்றிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் 64 கலைகளுக்கும் உரியவளான சரஸ்வதி தேவியும் செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி தேவியும் கருணையும் வீரமும் உரிய பார்வதி தேவியும் இதில் வீற்றிருப்பதாக ஒரு ஐதீகம். இந்த லிங்கத்தை முதன் முதலில் கோல மகரிஷி தான் வழிபட்டார். அதன் காரணமாகத்தான் இவ்வூருக்கு கொல்லூர் என்ற பெயரானது ஏற்பட்டது. இத்தனை சிறப்புமிக்க இந்த ஆலயத்தின் பல பகுதிகளிலிருந்து பக்தர்கள் இன்றளவும் அம்பிகையை தரிசிக்க வருகிறார்கள். இந்த ஆலயமானது 51 சக்தி பீடங்களில் அம்பிகையினுடைய காதுகள் விழுந்த இடமாக இந்த ஆலயம் கருதப்படுகிறது. கொல்லூர் மூகாம்பிகை ஆலயம் என்றாலே முப்பெரும் தேவியர்களை குறிக்கும் வண்ணம் உள்ளது. லட்சுமி தேவியையும் சரஸ்வதி தேவியையும் காளி தேவியும் நாம் வழிபட வேண்டிய முக்கிய ஆலயமாக இந்த கொல்லூர் மூகாம்பிகை ஆலயம் அமைந்துள்ளது. கொல்லூரில் உள்ள மூகாம்பிகையின் ஆலயத்தில் உள்ள ஸ்வர்ண லிங்கத்தை நாம் வழிபடுவதால் கோடி புண்ணியமானது நமக்கு கிடைக்கிறது. ஆதிசங்கரர் மூகாம்பிகை அன்னையை சரஸ்வதியாக நினைத்து காலரோகணம் பாடி அருளினார். ஆதிசங்கரர் மூகாம்பிகை அன்னையை வழிபட்ட பிறகுதான் சௌந்தரிய லகரி என்ற பாடலை ஏற்றினார். இப்பொழுது தல வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முன்னொரு காலத்தில் கம்ஹாசுரன் என்ற அசுரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் மக்களையும் பல ரிஷிகளையும் துன்புறுத்தி வந்தான். ஒரு நாள் அவன் சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பதற்காக சென்றான். அப்பொழுது அதை அறிந்த தேவர்கள் அவன் தவத்தை கலைப்பதற்காக அன்னையிடம் முறையிட்டனர். அதாவது கம்ஹாசுரன் சாகாவரம் பெறுவதற்காக சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது இதை அறிந்த அம்பிகை ஆனவள் தேவர்களையும் ரிஷிகளையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக கங்காசுரனை மூகனாக்கிவிட்டாள். அதாவது மூகன் என்பது அவனை ஊமையாக்கிவிட்டாள். அதனால் அவனுக்கு மூகாசுரன் என்ற பெயரானது ஏற்பட்டது. அதன் பிறகு அன்னையானவள் மூகாசுரனுடைய ஆணவத்தை அடக்கியதன் காரணமாக அன்னையானவளை நாம் இன்றளவும் மூகாம்பிகை என்று அழைக்கின்றோம். அன்னைக்கு அத்துணை ஒரு பெரும் சக்தி உள்ளது. அன்னை கருணையே வடிவானவள். ஆனால் தன்னுடைய பக்தர்களுக்கு ஒரு துன்பம் என்று வரும் பொழுது அன்னையானவள் ஆக்ரோஷமாக மாறிவிடுகிறார். அப்படித்தான் மூகாம்பிகையும் அந்த அசுரனை அழித்து மூகாம்பிகை என்று பெயர் பெற்றாள். மூகாம்பிகை என்றாலே நம் அனைவருடைய நினைவுக்கும் வருவது அன்னையுடைய முகம்தான். ஆம், அன்னையானவள் 3 கண்கள், கையில் சங்கு, சக்கரம், சூலம், கதை என அனைத்து விதமான ஆயுதங்களையும் ஏந்தி அன்னையானவள் அம்சமாக நமக்கு காட்சியளிக்கின்றான். இவ்வாலயத்தில் 51 சிலைகளாக இருபுறமும் உள்ளது. அதாவது காளி சிலையும் சரஸ்வதி சிலையும் இந்த ஆலயத்தில் உள்ளது.
இந்த அன்னையை நாம் வழிபடும் பொழுது வாழ்வில் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. தொடர்ந்து மூகாம்பிகை அன்னையை நாம் வழிபடுவதின் காரணமாக கல்வியில் சிறந்து விளங்கலாம். உயர்ந்த பதவிகளானது நமக்கு கிடைக்கப்பெறும். முதன் முதலில் அன்னம் பாலிக்கும் நிகழ்ச்சியானது இவ்வாலயத்தில் நடைபெறுகிறது. அதாவது குழந்தைகளுக்கு முதன் முதலில் உணவு நாம் ஊட்டுகிறோம் அல்லவா, அந்த நிகழ்ச்சியானது இந்த ஆலயத்தில் நடக்கிறது. அது மட்டும் அல்லாமல் முதன் முதலில் கல்வி கற்பதற்கு, முதல் முதலில் நடனம் பயில்வதற்கு, முதன் முதலில் இசை பயில்வதற்கு போன்ற எல்லா விதமான கலைகளுக்கும் இந்த ஆலயமானது சிறந்த இடமாக அமைகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள அம்பிகையை நாம் வழிபடும் பொழுது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். இந்த அன்னையை நாம் வழிபடும் பொழுது குழந்தைகளுக்கு பேச்சு திறனானது அதிகரிக்கிறது. இந்த அன்னையை வழிபடும் பொழுது நம்முடைய அனைத்து விதமான நோய்களும் நமக்கு குணமடைகிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த அன்னையை நாம் வழிபடும் பொழுது புகழ், செல்வம், 16 பேறுகளும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நாமும் இந்த ஆடி மாதத்தில் மூகாம்பிகையை வழிபட்டு வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளை பெறுவோமாக. மூகாம்பிகை ஆலயத்திற்கும் அது மட்டும் அல்லாமல் கேரள மாநிலத்தில் உள்ள சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கும் உள்ள ஆலயத்திற்கும் இரண்டு ஆலயத்திற்கும் மிகுந்த தொடர்பு உள்ளது. அதனை பற்றி அடுத்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நேரம் கிடைக்கும் பொழுது அதனை நாங்கள் பதிவு செய்ய இருக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் அம்பிகையை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். எனவே அனைவரும் அம்பிகையின் அருளை பெற்று வாழ்வில் அனைத்து விதமான நலன்களை பெறுவோமாக. இது போன்ற நல்ல பதிவுகளை தரும் வரை உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது நேதாஜி என்கின்ற தமிழ் செல்வம் சுந்தரமூர்த்தி, சென்னை. நன்றி, வணக்கம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அன்னை மூகாம்பிகைக்கு சரணம், அன்னை மூகாம்பிகைக்கு சரணம், அன்னை மூகாம்பிகைக்கு சரணம், அன்னை மூகாம்பிகைக்கு சரணம், அன்னை மூகாம்பிகைக்கு சரணம்.